திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு டாக்ஸ் ஸ்டாண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இங்கே ஒரு 30 குடும்பம் இங்கே பிழைச்சிட்ருக்கோம். முதலெல்லாம் டிரைவர்களில் வந்து ஒரு 3/4 குடிமக்களை தான் பார்ப்பாங்க. அப்படி தான் இருந்தோம் நாங்கள் இந்த நூலில் அப்படி தான் இருந்துச்சு. இதுவரையில் அது எங்களை போன்ற பழைய டிரைவர்களுக்கெல்லாம் எங்கள் இந்த டாக்ஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு பாதிப்பு தான், இந்த புது வந்தவங்க பாதிப்பு தான். ஆனால் அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், மாற்றம் முக்கியம் இல்லைங்களா. இப்போ படித்த பசங்கள்லாம் இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்குது. அதை நான் பெருமையாக சொல்கிறேன். நான் வாழ்த்து அந்த பசங்களுக்கு. இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் சிரமமான இதாக இருக்குது டிரைவர் வேலை. ரெண்டாவது வந்து இதை வச்சு வந்து எதையுமே பண்ண முடியல எங்களால். பொருளாதார இதை பார்த்தீங்கன்னா நம்ம பயணம் இது கொண்டு வரலாம் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு டிரைவருக்கு வந்து செய்ய வேண்டியது அவர் பிள்ளைங்க வாரிசு இதை கொண்டு வர யாரும் விரும்பலை. எல்லாம் தொழில் தான், ஆனால் வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரம் எல்லாம் பத்தாது. நான் டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்காக மட்டும் பேசுகிறேன். இருக்கிற யாருமே தனக்கு கீழே வேலை செய்யறவங்களை மனுஷனா நடத்துறது இல்லை.